மேடம், உள்ள இருக்கிறது விக்ரம் சார் இல்ல மேடம். யாரு? தெரியல மேடம், வந்ததுல இருந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. விக்ரம் சார் வேற சைட் விஷயமா வெளியே போயிருக்காரு. வந்து பார்த்தா கத்துவாரு. நீங்கெல்லாம் போய் உட்காருங்க, நானே பாத்துக்கிறேன். ஹலோ. எஸ், ஒன் லெமன் ஜூஸ் வித்தவுட் சுகர் ஒன்லி சால்ட். ஹலோ, நான் ஒன்றும் ஆர்டர் எடுக்க வரல. அப்போ யார் நீங்க? அத நான் கேட்கணும். எங்க ஆபீஸ்க்கு வந்துட்டு எங்க சேர்லயே உட்கார்ந்துட்டு நீங்க கேட்க கூடாது. உங்க சேர? இது விக்ரமோட சேர் தானே? ஆமா. அப்புறம் உங்க சேர்னு சொல்றீங்க? ஓ, அப்ப நீங்க அவர் மடியில் உட்காந்துப்பீங்களா? ஆமா, விக்ரம் எப்படி பொண்ணுங்களை எல்லாம் வேலைக்கு வச்சிருக்கான்? சோ ஸ்ட்ரேஞ்ச். நான் ஒண்ணு விக்ரம் இங்க வேலைக்கு வச்ச பொண்ணு இல்ல. அப்புறம் அவரோட வைஃப் மிஸ்ஸஸ் விக்ரம். யூ மீன்? எஸ். அப்போ நீங்க தான் மெரினாலியா? ஹலோ, யார் நீங்க? வந்ததுல இருந்து தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல கிளம்புங்க இங்க இருந்து. ஹலோ மிஸ் மிரு, கோவப்படாதீங்க. நான் ஒண்ணு மிருணாளினி இல்ல. முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க, இல்லனா இந்த இடத்தை விட்டு காலி பண்ணுங்க. உங்க ஹஸ்பண்ட் வந்து கேக்கட்டும், நான் யாருன்னு சொல்றேன். வாட்? இருங்க. ஹலோ, நான் சைட் விசிட்ல இருக்கேன், அப்புறம் கூப்பிடுவா. ஒரு நிமிஷம் விக்ரம். சொல்லு. இங்க ஒருத்தர் வந்திருக்காரு, பேரு ஊரு ஒண்ணும் தெரியல, பிரச்சனை தான் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்றாரு? உங்க ரூம்ல தான் இருக்காரு. நீங்க வந்து கேட்டாதான் யாருனே அவர் சொல்லுவாராம். அவங்கிட்ட போன கூட. ஆ, பேசுங்க. ஹலோ, ஹூஸ் திஸ்? ஹைதராபாத்ல நீங்க பண்ணதெல்லாம் மறந்துடுச்சா? அஞ்சே வருஷத்துல எப்படி டாப்புக்கு வந்தீங்கன்னு எனக்கு தெரியும் மிஸ்டர் விக்ரம். நீங்க இந்த ஊரை ஏமாத்தலாம், உங்க வைஃபை ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது மிஸ்டர் விக்ரம். நான் யாருன்னு தெரியுதா இப்ப உங்களுக்கு? விக்ரம் சொல்லுங்க, யார் இந்த ஆளு, என்ன சொல்லிட்டு இருக்காரு? வேதா, நீ அங்க இரு, நான் உடனே வந்துறேன். விக்ரம் யார் இவரேன்னு முதல்ல சொல்லுங்க. நான் உடனே வரேன். ஐ வில் கம் அண்ட் எக்ஸ்பிளைன். ஓகே. நான் கேட்ட லெமன் ஜூஸ் இப்பவாது கிடைக்குமா?